Welcome to day 75 of Survivor Uncut Highlights. ஐஸ்வர்யா அவங்களோட திருப்பி கொம்பர்கள் டீமுக்கு வந்தாச்சு ஸோ அவங்க வந்து இவ்வளோ நல்லவங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய இன்ஸ்டன்சஸில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்னங்கிறத இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ டே செவன்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னா அர்ஜுன் அவர்கள் டைரெக்டாக வந்து இன்னையோட ரிவார்ட் டாஸ்க் கூட வந்து ஆரம்பிக்கிறாரு அண்ட் எல்லாேருமே கூப்பிட்றாரு ஸோ ரிவார்ட் டாஸ்க் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெவல்ஸாக வந்து இருக்குது ஸோ ஒரு ஒரு லெவல்லையும் வந்து ஒருத்தங்க எலிமினேட் ஆகி போகிற போகிறாங்க அண்ட் அதுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா திருப்பி வந்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்குறாங்க இருக்காரு மீன்வேல் பார்த்தீங்கன்னா இனிகோ அவர்கள் வந்து ஏதோ விருந்து சாப்பிட வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சர்க்காஸ்டிக்கான ஒரு பதில் கொடுக்குறாரு பட் ஐஸ்வர்யா வந்து திருப்பி என்னை ஓட் அவுட் பண்ணவங்க எல்லாரையுமே நான் இங்கே சந்திக்கிறேன் இட்ஸ் ஓகே நான் அதை பார்க்க போகிறேன் எப்படி தான் இருக்குங்கிறது வந்து சோஃபார் இட் இஸ் குட் அப்படின்னுங்கிறது சொல்கிறாங்க ஒரு டிஸ்க் இருக்குது ஸோ அதோட ஸ்டாண்ட்லேருந்து வந்து டிஸ்கை வெளியில் எடுக்கணும் ஸோ எடுத்து முடிச்சதொடனே வந்து அந்த டிஸ்கை கேரி பண்ணிக்கிட்டு ஒரு உடன் பாத்வே இருக்குது ரொம்ப மெல்லியஸான ஒரு பாத்வே ஸோ அதில் வந்து அதை கேரி பண்ணிட்டு போகணும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் ஸோ ஃபர்ஸ்ட் லெவலில் வந்து எல்லோரும் முன்னேறி போய்கிட்டு இருக்கும் போதே வந்து ஒரு சில பேர் ஆகுறாங்க அண்ட் நாராயண் வந்து கொஞ்சம் டிலேட வந்து ஆரம்பிக்கிறாரு ஏன்னா அவருக்கு எதுவும் முடியலங்கிற மாதிரி அவர் இருந்தார் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நாலு பேரும் வந்து ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒருத்தவங்க ஐஸ்வர்யாவை மட்டும் கொஞ்சம் டிலேடாக பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆஸ் யூஷுவல் ஐஸ்வர்யா வந்து ரொம்ப டீம் ஸ்பிரிட்டோட பண்ணிட்டு இருக்காங்க அதை பார்க்கும் உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப அவங்க பாராட்ட வேண்டிய விஷயம் இதில் வந்து அம்ஜித் வந்து எலிமினேட் ஆகிறார் ஃபர்ஸ்ட் லெவலில் ஏன்னா அவர் ரொம்ப ஸ்லோவாக பண்ணிட்டு இருந்தார் அண்ட் அவர் ரொம்ப லேட்டாக முடிச்சாரு ஸோ செகண்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட இடுப்பில் வந்து ஒரு பெல்ட் இருக்கும் அதோட ஒரு நைலான் ரோப் கட்டியிருப்பாங்க ஸோ அந்த நைலான் ரோப்போட வந்து அந்த மேஸை தாண்டி நீங்கள் வெளில வந்தீங்க அப்படின்னா அந்த முடிச்சு தானா வந்து அவரும் ஸோ அந்த டுவார்ட்ஸ் தி எண்ட் வந்து வரணும் அது அதுதான் வந்து முக்கியமான இந்த கட்டம் ஸோ இந்த கட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா அசூஷல் ஒருத்தங்க வந்து எலிமினேட் ஆக போகிறாங்க ஸோ இதனால வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து கஷ்டப்பட்டாங்க பட் ஐஸ்வரோட டீம் ஸ்பிரிட் வந்து ஒரு வகையில் பாராட்ட வேண்டியது அண்ட் நாராயண் என்னதான் அவருக்கு வந்து உட முடியலன்னா கூட வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி செஞ்சிட்ருக்காரு அண்ட் விஜயும் ஐஸ்வர்யாவும் இதில் வந்து லீட் எடுக்கிறாங்க லீட் எடுத்து பயங்கர ஸ்பீடாக பண்ணிட்டு இருக்காங்க பட் மீன் வயல் பார்த்தீங்கன்னா வந்து இனிகோக்கு லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது ஸோ கன்ஃபியூஸ் ஆகி அவர் கொஞ்சம் லேட் பண்ணுறாரு ஸோ லேட் பண்ணுறதுலே பார்த்தீங்கன்னா இனிகோ வந்து இந்த இந்த பர்டிகுலர் ரவுண்டில் வந்து எலிமினேட் ஆகி போகிறாரு ஸோ நாராயண் அண்ட் ஐஸ்வர்யா பிஜி மட்டும் தான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகிறாங்க ஸோ அடுத்த ரவுண்டில் என்ன இருக்க போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்க போகுது கண்டிப்பாக ஸோ அடுத்த ரவுண்டில் வந்து ஆளுக்கு தேங்காய் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுக்குறாங்க ஸோ இந்த இடத்துல அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வந்து இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒரு கேச்சிங் ஒரு பிளேஸ் மாதிரி இருக்கு ஸோ அந்த இடத்துல தூக்கி போட்டிங்க அப்படின்னா அந்த குச்சி வந்து இருக்கும் ஸோ அந்த குச்சியோட அந்த பார்ட் வந்து ஓப்பன் ஆகும் அண்ட் அதுலேருந்து குச்சியை எடுத்து அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிட்டு ஸோ அந்த ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து மூணு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்கு ஸோ அதில் வந்து ரிங் மாட்டி வச்சிருக்காங்க அண்ட் அதுக்குள்ள கீ இருக்கு அந்த மூணு கீயும் கலெக்ட் பண்ணணும் இதுதான் வந்து இந்த லெவலோட ஒர்க்கு ஸோ அந்த கீ கலெக்ட் பண்ணி முடிச்சதோடனே அந்த டோர் ஓபன் பண்ணணும் லாங்கா இருக்கிறதுனால அவங்க தேங்காய் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் போட்டு ஆகி குச்சியை கலெக்ட் பண்றது கொஞ்சம் வந்து கைண்ட் ஆஃப் இருந்தது மூணு பேருக்குமே பட் ஐஸ்வர்யாவும் இதில் நாராயண் அவர்களும் லீட் எடுத்தாங்க நாராயண் வந்து என்னதான் ரொம்ப லேட்டா இதை வந்து ஆரம்பிச்சாலுமே அவருக்கு வந்து அந்த டாக்டிக் தெரிஞ்சதுனால டக்கு டக்கு டக்குன்னு வந்து அவர் சேர்த்து முடிச்சாரு அண்ட் ரொம்ப ஸ்பீடா வந்து அது எல்லாத்தையுமே வந்து அந்த கீ எல்லாத்தையுமே வந்து எடுத்தாரு விஜயலக்ஷ்மி வந்து கொஞ்சம் டிலே பண்ணாங்க ஸோ டிலே பண்ணதுனால இதில் வந்து விஜயலக்ஷ்மி எலிமினேட் ஆகுறாங்க மீதி ரெண்டு பேர் வந்து இதில் நல்லா செய்கிறாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ்வர்யா தான் லீட் எடுக்கிறாங்க அண்ட் நாராயண் அவங்கள தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க ஸோ அந்த கதவை திறந்து முடித்ததுடனே அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ ஒவ்வொரு லெவலுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பட் அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா மூணு பேரல் பேரலில் வந்து இங்கே ஒரு பேரல்ல மட்டும் சர்க்கிள்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஸோ அந்த சர்க்கிள்ஸை வந்து இன்னொரு பேரலில் கம்ப்ளீட்டா அதே ஆர்டர்ல ஃபில் பண்ணணும் ஸோ அந்த பெரிய ஷேப் சின்ன ஷேப் குள்ள வந்து அந்த டிஃப்ரென்சஸ் வரக்கூடாது ஸோ எப்படி கொடுத்தாங்களோ அதே ஆர்டர்ல வந்து இன்னொரு பேரல் மேலே ஃபில் பண்ணணும் ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் ஒரு காம்ப்ளிகேட்டடான டாஸ்க்கு ஆனா வந்து நாராயணவர்கள் ரொம்ப பசில்ஸில் வந்து ரொம்ப கியூரியஸ் அண்ட் ரொம்ப அவர் ரொம்ப ஸ்பீடாக வந்து செஞ்சிட்டு இருக்காரு பட் இனிஷியல் இதுக்கெல்லாம் வந்து ஐஸ்வர்யா அவர்கள் கொஞ்சம் டிலே பண்ணாலுமே அவங்களுமே வந்து டுவர்ட்ஸ் தி என் ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க டக்குன்னு வின் பண்ணிடுறாங்க ஸோ அது யாருமே எதிர்பார்க்காதது அவங்க ரொம்ப ஸ்பீடாக வின் பண்ணிட்டு வந்து அவங்களோட டீம் ஸ்பிரிட் காட்டினாங்க ஸோ அவங்க வந்து ஒரு வாவான ஒரு ரியாக்ஷன் வந்து எல்லாருமே கொடுத்தாங்க அவங்கள பார்த்துட்டு அர்ஜுன் அவர்கள் ஐஸ்வர்யாவை கங்க்ராச்சுலேட் பண்ணி முடிக்கிறாரு அண்ட் அவங்களோட டீம் ஸ்பிரிட்டை பற்றி வந்து ரொம்பவே புகழ்ந்து பேசுகிறாரு அண்ட் இன்னைக்கு ரிவார்ட் டாஸ்க்குங்கிறதுனால வந்து ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ரிவார்ட் இருக்க போகுது ரிவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது சர்வைவர் காயின் வந்து ஐஸ்வர்யா அவர்களுக்கு கொடுக்குறாங்க அதை தவிர வந்து அவங்க என்ன வந்து வெஜிடேரியன் ஃபுட் வந்து சாப்பிட்டாலுமே அவங்களுக்கு வந்து நான் நான்வெஜிடேரியனில் நிறைய ஃபுட் இருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து ரெண்டு பேரை சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ரிவார்ட் ஷேர் பண்ணுறதுக்கு ஸோ அதில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜயலக்ஷ்மி மற்றும் அம்ஜித் அவர்களை சூஸ் பண்ணுறாங்க ஸோ அம்ஜித் நான்வெஜ் நல்லா சாப்பிடுவார் அண்ட் விஜயலக்ஷ்மிக்கு இன்னைக்கு வந்து அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிங்கிறதுனால இவங்க ரெண்டு பேரையும் சூஸ் பண்ணுறாங்க ஐஸ்வர்யா ரொம்ப ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஓப்பனாகவும் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இன்னைக்கு விஜய் வந்து நல்லா என்ஜாய் பண்ணட்டோம் அவங்களோட அனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து தெரிய வருது அண்ட் அவங்களோட நல்ல ஒரு ஒரு எண்ணம் வந்து தெரிய வருது இதில் அண்ட் இது எல்லாத்தையுமே தாண்டி எல்லாருக்குமே வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் அவங்க அவங்களோட ஃபேமிலிஸ்லேருந்து வருது ஸோ இதோட இந்த டே முடியுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்